ஏற்கனவே காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ரெக்டாங்குலர் ஃபார்மில் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துருந்தோம். ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் இசட் அப்படின்னா இது சம் எக்ஸ் கமா ஒய்னு டினோட் பண்ணலாம். இந்த மாதிரி டினோட் பண்ணியிருப்போம். இது ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோலார் ஃபார்ம். ஃபோலார் ஃபார்ம் என்ன இருக்கும் அப்படின்னா ரேடியஸும் ஆங்கிளும் இருக்கும். அப்போது இந்த ஆரிஜின்லேருந்து இந்த இசட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் என்னென்னு சொன்னால் மாடலஸ் ஆஃப் இசட்டுன்னு சொல்லுவோம். அதே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக சொன்னோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு சொல்லலாம். இதே பார்த்திங்கன்னா இது நமக்கு ரேடியஸ்ன்னு தெரியும். இந்த ஆங்கிளை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இந்த ரேடியஸ் இந்த ஆங்கிள் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஃபார்ம் எழுத முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ஃபோலார் ஃபார்ம்னு சொல்லலாம். அது எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஈ பவர் ஐ டீட்டா. இங்கே டீட்டா வந்துடுச்சு. அடுத்து ரேடியஸ் ஆர். அப்போது எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்மளால் எப்படி எழுத முடியும் அப்படின்னா ஆர் இன்ட்டு இ பவர் ஐ டீட்டா. சிம்பிள். நம்ம கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த பிளேனில் இருக்கக்கூடிய எல்லாம் எந்த பாயிண்டாக இருந்தாலும் எக்ஸ்னா ஏ காஸ் டீட்டா, ஒய் அப்படின்னா பி சைன் டீட்டா அப்படின்னு நம்ம வந்து டூ டைமென்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதே தான் இங்கே ரேடியஸ் இன்வால்வ் ஆகிறதுனால எக்ஸுக்கு பதிலாக ஆர் சைன் சாரி ஆர் காஸ் டீட்டா, ஒய்க்கு பதிலாக ஆர் சைன் டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஐக்கு பதிலாக இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு ஆர் சைன் டீட்டான்னு எழுதலாம். இப்போ ஆறு நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இதுதான் ஃபோலார் ஃபார்ம். இப்போ ஒரு யூலர் ஃபார்முலா ஒன்று இருக்குது. யூலர் ஃபார்முலா என்ன அப்படின்னா காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஐ டீட்டா. காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஐ டீட்டா. அப்போது நம்மளோட எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா இ பவர் ஐ டீட்டான்னு எழுத முடியும். யூலர் ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்மளால் எழுதலாம். அதுதான் போலார் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஆர் இன்ட்டு இ பவர் ஐ டீட்டான் எழுத முடியும்னு சொல்லலாம். ஆர் இன்ட்டு இ பவர் ஐ டீட்டாக்குள்ள காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இங்கே ஆருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் வேல்யூ, அதாவது மாடுலஸ் வேல்யூ. மாடுலஸ் ஆஃப் இசட்டு தான் வந்து ஆர். இந்த காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சிட்டு அந்த டீட்டா இருக்குல்ல இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஆங்கிளை வந்து சரிங்களா. இப்போது ஆங்கிள்னு சொல்லும்போது சப்போஸ் நான் வந்து இந்த சைன் டீட்டாவுக்கு பதிலாக ஒன்னுன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு டீட்டாக்கு பார்த்தீங்கன்னா சைன் 91. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் கிடச்சிட்டே இருக்கும். 540, 360 ப்ளஸ் 90, 450, இன்னும் நிறைய வேல்யூஸ் கிடச்சிட்டே இருக்கும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம ப்ரின்ஸிபல் வேல்யூன்னு சொல்லிடுவோம் ட்ரிக்னாமெண்ட்ரியில். அப்போ அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ என்னன்னு சொல்லணும்னா இந்த மாதிரி டினோட் பண்ணுவோம். ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். இந்த கேபிட்டல் ஏன்னு போட்டோம் அப்படின்னா ப்ரின்ஸிபல் ஆர்குமெண்ட். ஸ்மால் ஆர்குமெண்ட்டுன்றது வந்து எல்லா வேல்யூஸும் சொல்லும். எல்லா வேல்யூஸ்னு எப்படி இது வந்து ப்ரின்ஸிபல் சொல்யூஷன்னா நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் எழுதலாம். ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதலாம்? இதனுடைய பீரியட் பார்த்தீங்கன்னா 2nπ. காஸ் டீட்டாவாக இருந்தாலும் சரி சைன் டீட்டாவாக இருந்தாலும் சரி காமன் பீரியட் எவ்வளோ போனால் 2πன்னு இருக்கும். ஜென்ரலாக சொன்னால் 2nπ. அப்போது இப்போ 90 டிகிரினா 5/2 ப்ளஸ் 2nπ. இப்போ வந்து எல்லா வேல்யூலையுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த சைன் டீட்டாவோட வேல்யூ ஒன்றுன்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டல் ஏன் போட்டால் ப்ரின்ஸிபல் ஆர்குமெண்ட், ஸ்மால் ஏன் போட்டால் ஜென்ரல் ஆர்குமெண்ட். இந்த ப்ரின்ஸிபல் ஆர்குமெண்ட்டோடைய ரேஞ்ச் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பை லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் பை. நம்ம ப்ரின்ஸிபல் ஆர்குமெண்ட்னு சொல்லக்கூடிய ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா மைனஸ் ஃபைவ்லேருந்து ப்ளஸ் ஃபைவ்க்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். இப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்படி ஆர்குமெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்குது அப்படின்னா
argument of z is equal to tan inverse of modulus of y by x. Argument of z is equal to tan inverse of modulus of y by x. எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாலும் நம்மளால் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் கண்டுபிடிக்க முடியும். ஃபார்முலா டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் 2.7ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். போலார் ஃபார்மில் இருந்து போலார் ஃபார்மாக மாற்றணும் காம்ப்ளெக்ஸ் நம்பரை. ரைட் இன் போலார் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் சம் 2+i 2√3. இப்போ போலார் ஃபார்ம்னு சொல்லும்போது இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இங்கே கவனிக்க வேண்டியது ஒன்று என்னென்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருக்கணும். அடுத்து ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும், மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர், தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் 2+i√3 இஸ் ஈக்குவல் டு ஆர். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2√3 ஸ்கொயர் பண்ணால் 3 வரும், 4 3 12 √16 ஈக்குவல் டு 4. இப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம், சாரி ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 4. இப்போ டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னா ஒய்யோட வேல்யூனது 2√3. டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2√3/2. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் வேல்யூ தான் √3 மாடலஸ் போனோம். சில டேன் இன்வர்ஸ் ஆஃப் √3னா ஆங்கிள் வந்து 60, தட் இஸ் 5/3. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோன்னா ஒரு சொல்யூஷன் தான். இப்போ இந்த இசட் எங்கே எப்படி இதெல்லாம் இசட் இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ 4 காஸ் 5/3 ப்ளஸ் ஐ சைன் 5/3. ஆக்சுவலாக இது ஒரு ஆன்சர் தான், இதுமாதிரி நிறைய ஆன்சர் வந்துட்டு இருக்கும். ஏன்னா சைனு காசு வந்து பீரியடிக் ஃபங்க்ஷனு. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு 4 காஸ் ஆங்கிள் கூட எந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. காஸ் 5/3னா அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போது 2k π + π/3. இந்த 2k π பீரியடு ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ப்ளஸ் ஐ சைன் 2k π + π/3. இது பிரின்சிபல் சொல்யூஷன், இது ஜென்ரல் சொல்யூஷன், அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இசட் இஸ் ஈக்குவல் டு 3 - i√3. ஃபஸ்ட்டு ஆரோட வேல்யூ டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஆரோட வேல்யூ ஆர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட். மாடுலஸ் ஆஃப் இசட்னா 3 - i√3 அதெல்லாம் இசட்டுக்கு பதிலாக மாடுலஸ் வேல்யூன்னு 3√9 ப்ளஸ் -√3 ஸ்கொயர் பண்ணால் 3 கிடைக்கும். அப்போ √12. நெக்ஸ்ட்டு டீட்டா கண்டுபிடிக்கலாம். அதை நான் டீட்டா எடுத்துக்கல ஆல்ஃபா எடுத்துக்கலாம், நான் ப்ரின்சிபல் வேல்யூ மட்டும் தான் பார்க்க போகிறேன். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் -√3/3. இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் இருக்கும்போது மைனஸ் ப்ளஸ் எல்லாம் கேன்சல் பண்ணால் 1/√3 கிடைக்கும். இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 5/6, அதாவது 30°. அடுத்து நம்ம என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு பார்க்கணும். குவாட்ரண்ட் அப்போ இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ், அப்போ விச் இஸ் டீட்டா லைசின் ப்ளஸ் மைனஸ் எப்போ வரும், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும். ஃபோர்த் குவாட்ரண்ட், இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டீட்டா. ஆங்கிள் எல்லாமே நெகட்டிவ் ஆங்கிளாக இருக்கும். என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் எல்லாமே ப்ளஸ் டீட்டான்னு இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட்டு அதாவது டீட்டாங்கிறதுக்கு பதிலாக ஆல்ஃபான் எடுத்துக்கலாம். ஃபோர்த் குவாட்ரண்ட் கூட டீட்டாக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபான் எடுத்துக்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா டீட்டா இஸ் ஈக்குவல் டு 5 - α. அதே வந்து தேர்டு குவாட்ரண்ட் கூட டீட்டா இஸ் ஈக்குவல் டு α - π. அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன ஆல்ஃபா கிடைக்குதோ அது குவாட்ரண்ட் தகுந்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்குது, அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு -α, விச் இஸ் ஈக்குவல் டு -5/6. அப்போது நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் தெரியும், ஆர் இஸ் ஈக்குவல் டு √12, டீட்டா இஸ் ஈக்குவல் -5/6. அப்போது இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் ஆர் இன்ட்டு √12 இன்ட்டு காஸ் -5/6 ப்ளஸ் ஐ சைன்
minus 5 by 6 இது வந்து ஜெனரல் எழுதணும் அப்படின்னா இசட் இஸ் ஈக்குவல் டு ரூட் டுவெல் இன்ட்டு காஸ் டூ கே பை மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ப்ளஸ் ஐ சைன் டூ கே பை மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட்டு தாலே தேர்ட் சப் டிவிஷன் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ மைனஸ் ஐ டூ நமக்கு நல்லாவே தெரியும் மைனஸ் மைனஸ் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு மைனஸ் மைனஸ்ஸு ஃபோர்த்து சாரி தேர்டு குவாட்ரண்ட் சரியா. இப்போ குவாட்ரண்ட் தெரிஞ்சுக்கிறது முக்கியம், ஆரோட வேல்யூ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி ஆல்ஃபா அதாவது பிரின்சிபல் ஆர்குமெண்ட். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட், ஆர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டூ மைனஸ் ஐ டூ, இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் டூ ஸ்கொயர்னா ஃபோரு, மறுபடியும் மைனஸ் டூ ஸ்கொயர்னா ஃபோரு, இப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் எயிட்னு வரும் டூ ரூட் டூ எழுதலாம். அதேமாதிரி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ், டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ மைனஸ் டூ பை மைனஸ் டூ கேன்சல் பண்ணால் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர். 45 டிகிரியில் டேனுக்கு வந்து ஒன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தீட்டா லைசின் தேர்டு குவாட்ரண்ட். இப்போ தேர்டு குவாட்ரண்ட் இருந்துச்சுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை, ஆல்ஃபா மைனஸ் பை. இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வேல்யூ ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் ஃபைவ் கிராஸ் மாதிரி மைனஸ் த்ரீ ஃபைவ் பை ஃபோர் கிடைக்கும். அப்போது இசட் இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ டூ ரூட் டூ காஸ் மைனஸ் த்ரீ ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் த்ரீ ஃபைவ் பை ஃபோர் இதை ஜென்ரலாக எழுதணும் அப்படின்னா டூ ரூட் டூ காஸ் டூ கே பை மைனஸ் த்ரீ ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் ஐ சைன் டூ கே பை மைனஸ் த்ரீ ஃபைவ் பை ஃபோர்னு எழுதலாம். வேர் கே பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் ஐ மைனஸ் ஒன் டிவைட் பை காஸ் ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை த்ரீ. நான் ஃபஸ்ட் நியூமரேட்டர் மட்டும் எடுத்துகிறேன். மைனஸ் ஒன் ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் மட்டும் ஃபாலோவர் ஃபார்ம் மாற்றலாம். இப்போ ஆரோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். மைனஸ் ஒன்னாலும் ப்ளஸ் தான், இங்கே ப்ளஸ் ஒன்னாலும் ப்ளஸ் ஒன் தான் வரும். இப்போ ரூட் டூ டீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஒன் பை மைனஸ் ஒன். மாடுலஸ் எடுத்தால் ப்ளஸ் ஒன்று கிடைக்கும். அப்போ டீட்டாவோட வேல்யூ ஃபைவ் பை ஃபோர். டீட்டா பிலாங்ஸ் டு எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது? மைனஸ் ப்ளஸ்னு இருந்தால் செகண்ட் குவாட்ரண்ட்டு. செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னா டீட்டாவுக்கு வர சாரி இல்லை ஆல்ஃபான் எடுத்துக்கும். ஆல்ஃபா டீட்டா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா செகண்ட் குவாட்ரில் ஃபைவ் மைனஸ் ஆல்ஃபா. இப்போ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் த்ரீ ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு எழுதலாம். இந்த கொஸ்டினை எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா ஐ மைனஸ் ஒன்றுக்கு பதிலாக ரூட் டூ இன்ட்டு காஸ் த்ரீ ஃபைவ் பை ஃபோர் ப்ளஸ் ஐ சைன் த்ரீ ஃபைவ் பை ஃபோர்னு எழுதலாம். டிவைட் பை காஸ் ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை த்ரீ. இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெண்டு ஃபாலோவர் ஃபார்மில் டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஆர்குமெண்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரூட் டூ இன்ட்டு காஸ் த்ரீ ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் த்ரீ ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ. இப்போ த்ரீ ஃபைவ் பை ஃபோர்லேருந்து ஃபைவ் பை த்ரீ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை நைனு மைனஸ் ஃபோர்னா ஃபைவ். இப்போ ரூட் டூ காஸ் ஃபைவ் ஃபைவ் பை டுவெல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் ஃபைவ் பை டுவெல். இப்போ ஜென்ரலாக எழுதணும் அப்படின்னா ரூட் டூ இன்ட்டு காஸ் டூ கே பை ப்ளஸ் ஃபைவ் பை பை டுவெல் ப்ளஸ் ஐ சைன் டூ கே பை ப்ளஸ் ஃபைவ் ஃபைவ் பை டுவெல். இங்கே வந்து கேவோட வேல்யூ இன்டீஜர்ஸ், இன்டீஜர்ஸ்லேருந்து எது வேணாலும் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.